இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவோட அதிகபட்ச ரன்களும் ஒட்டுமொத்தமாக உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவோட இரண்டாவது அதிகபட்ச ரன்களையும் நெதர்லாந்துக்கு எதிரான போட்டியில் இந்தியா பதிவு பண்ணியிருக்கு. இந்த வேர்ல்ட் கப் தொடர் கிட்டத்தட்ட பாதி முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்ல வேண்டும். அதன்படி கடைசி லீக் போட்டியில் இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதிச்சு. இந்த போட்டி பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. சின்னசாமி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு சாதகமான ஆடுகளும் அதே போல சின்ன ஆடுகளும் என்பதனால இங்கு அதிகபட்ச ரன்கள் ஈஸியாக எடுக்க முடியும். கடைசி போட்டி அதுவும் நெதர்லாந்துக்கு எதிரான போட்டிங்கிறதுனால இந்த போட்டியில கண்டிப்பா இந்தியன் டீம் அதிரடி காட்டுவாங்கன்னு ஆரம்பத்திலிருந்து எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணதுமே கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங் பண்ணுவதா அறிவிச்சாரு. கடந்த ஒரு வாரமா இந்திய வீரர்கள் எல்லாருமே ரெஸ்ட்ல இருந்த காரணத்தினால இந்த போட்டியில இந்திய வீரர்கள் வேற யாருக்குமே ரெஸ்ட் கொடுக்கப்படல. அதே பிளேயிங் லெவன் கூட தான் இந்தியன் டீம் களமிறங்குச்சு. அதன்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண களமிறங்கின கேப்டன் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கிலும் நல்ல ஒரு தொடக்கம் கொடுத்தாங்க. ரோஹித் சர்மா 54 பாலுக்கு 61 ரன்கள் எடுத்து விக்கெட்டை பறி கொடுத்தாரு. அதே போல சுப்மன் கில் 32 பாலுக்கு 51 ரன்கள் எடுத்து அவரும் ஹாஃப் செஞ்சுரி போட்ட பின்னால விக்கெட்டை பறி கொடுத்தாரு. அடுத்து வந்த விராட் கோலியும் 56 பாலுக்கு 51 ரன்கள் சேர்க்க அதன் பின்னால ஸ்ரேயசியர் மற்றும் கே.எல். ராகுல் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் மட்டுமே கிட்டத்தட்ட 200 ரன்களை கடந்துச்சு. சிறப்பாக விளையாடிய ஸ்ரேயசையர் கடந்த 4 போட்டிகளாகவே கன்சிஸ்டன்சியா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திட்டு வராரு. அந்த வகையில இன்னைக்கு போட்டியிலையும் அதிரடியா விளையாடிய ஸ்ரேயசையர் 94 பாலுக்கு 128 ரன்கள் அடிச்சாரு. இதுல 5 சிக்சர்களும் 10 பவுண்டரிகளும் அடங்கும். அதே போல கடைசி 10 ஓவர்ல அதிரடியா விளையாடிய கே.எல். ராகுல் 64 பாலுக்கு 102 ரன்கள் எடுத்தாரு. இதுல 5 சிக்சர்களும் 11 பவுண்டரிகளும் அடங்கும். இவங்க ரெண்டு பேர் காட்டின அதிரடியின் காரணமா இந்தியன் டீம் 50 ஓவர் முடிவுல 4 விக்கெட் இழப்புக்கு 410 ரன்கள் எடுத்துச்சு. உலகக்கோப்பை வரலாற்றுல இந்தியன் டீமோட அதிகபட்ச ஸ்கோரை 413 தான். அந்த அதிகபட்ச ஸ்கோரை இன்னைக்கு முறியடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 3 ரன்கள் கம்மியா 410 ரன்கள் இந்தியா எடுத்திருக்கு. செமிஃபைனலுக்கு போறதுக்கு முன்னால இந்தியன் டீம் பேட்ஸ்மேன்கள் எல்லாருக்குமே இந்த போட்டி ஒரு நல்ல பயிற்சி போட்டியா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டீம்ல இருந்த எல்லா வீரர்களுக்கும் நல்ல ஒரு கான்பிடன்ஸை கொடுத்திருக்கு.